இப்படி ரொம்ப பெருமை வாய்ந்திருக்கக்கூடிய இந்த நரசிம்மனுடைய சரித்திரத்தை வராகாவதாரத்தில் பகவான் இரண்யாட்சனை வதம் பண்ண விஷயத்தை சொல்லி ஆரம்பித்தார் பட்டத்ரி. ஏன் அதை சொல்லுவானே, அதான் ஏற்கனவே முடிஞ்சு கொடுத்தேன், 13வது தசகத்தில் இரண்யாட்ச வதம் சொல்லி ஆயிடுத்த. இங்கேயும் மறுபடியும் சொல்கிறார், இரண்யாட்ச வதத்தை கேட்டால் விமுச்சதே பிரம்மவதா அபித்விஜாக, பிரம்மஹத்தியாதி தோஷங்கள்லாம் விலகிறதுன்னு இருக்கு பலம். அதனால இதை மறுபடியும் ஒரு முறை ஸ்மரணம் பண்ணுவோம், அந்த மகாபாபங்கள்லாம் விலகுமேனு சொல்லி, ஹிரண்யாட்சே போத்ரி பிரவர வபுஷா தேவபவதா ஹதே சோக குரோத க்ளபித த்ருதிஹி ஏதஸ்ய சகஜஹ ஹிரண்ய பிராரம்பஹ கஷிபுஹ அமரநாராதி சதசி பிரதிஜாம் ஆதேனே தவகிலவதார்த்தம் மதுரிப்போ. பகவான் வராகாவதாரம் பண்ணி இரண்யாட்சன வதம் பண்ண உடனே கோபத்தால் துடிச்சானாம் இரண்யகசிபு, சதஸை கூட்டினான், அசுராளை பார்த்து கம்பீரமாக சத்தியம் பண்ணான், நான் என்னுடைய சூலாயுதத்தால் நாராயணனை வதம் பண்ணி அவன் இரத்தத்தால் என் பிராதா இரண்யாட்சனுக்கு நான் தர்ப்பணம் பண்ண போகிறேன். மச்சூல பின்னகிரீவசிய புரிணாருதிரேணவை ருதிரப்பிரியம் தர்ப்பகிஷ்யே பிராதரம்மே கதவியதா. அபாரமான ஒரு பலம் கொண்டவன் ஹிரண்யகசிபு. கம்பன், தமிழில் ராமாயணம் பாடின கம்பன் ஒரு 100 பாட்டுகளுக்கு மேலே ஹிரண்யன் வதைப்படலம்னு பாடியிருக்கார். சப்த சமுத்திரங்களில் போய் நின்னான்னா ஆழங்காண முடியாத சப்த சமுத்திரமும் இவனுடைய கணுக்காலுக்கு மேலே வராதான். 8 திக்குகள்லையும் உலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய 8 திக்குஜங்களில் 2 யானையை 2 கையில் பிடிச்சி ஒன்னோடு ஒன்று மோத விட்டு வேடிக்கை பார்ப்பன், இதான் பொழுதுபோக்கு, அப்படி வளம் கொண்டவன். பாழிவன் தடந்திசை சுமந்தோங்கிய பனைக்கை பூழைவன் கரி இரண்டும் இருகைக்கு ஒரு பொருத்தம் ஆழங்காணுதற்கு அரிய வாயகன்ற பேராழி ஏழும் தன் இரு தாழ் அளவென கடந்து ஏறும். அப்பேற்பட்ட சக்தி கொண்ட இரண்யகசிபு தபோபலத்தையும் சம்பாதிக்கணும், மந்திர பருவத்தில் போய் தபஸ் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி தபஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி அசுராளை கூப்பிட்டு ஒரு உத்தரவு போட்டாள். எல்லா இடத்துலையும் நாராயணன் இருக்கான்னு சொல்கிறா, இருந்தாலும் சில இடத்துல விசேஷமான சாநித்தியத்தோடு இருக்கா, அந்த இடங்களெல்லாம் போய் எரிச்சிருங்கோ, இருக்கிறதுக்கு இடமில்லாமல் வெளியில் வந்துடுவோம், அப்புறமா அவனை ஒரு கே பார்த்துக்கலாம், எங்கெங்கெல்லாம் வேதவித்துகள் இருக்காளோ, எங்கே வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறாளோ, எங்கள் வேதம் சொன்ன கர்மாக்களை செய்கிறாளோ, எங்கள் பசுக்களை சம்ரக்ஷணம் பண்ணுறாளோ, அந்த இடங்கள்லாம் போய் எரிச்சிருங்கோ, யஜ்யங்கள் யாகங்கள் எங்கே நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் துவம்சம் பண்ணிடுங்கோ. எத்திரயத்ர த்விஜாகாவா வேதாக வர்ணாசிரமாக்ரியாக தம் தம் ஜனபதம் யாதே சந்தீபயத விருச்சதாக. தான் தபஸ் பண்ணி தபோபலத்தை சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய தாயார் திதி தேவிக்கும் ஹிரண்யாட்சியனுடைய பத்னியை ருஷாபானுன்னு பேர், அந்த ருஷாபானுவுக்கும் அவளுடைய குழந்தைகளுக்கும் சமாதானம் சொன்னான்னு இரண்யகசிபு. நீங்கள்லாம் வருத்தப்படப்படாது, இரண்யாட்சியன் போயிட்டானேன்னு வருத்தப்படப்படாது. வாஸ்தவத்தில் ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. வேதாந்தம் சொல்கிறான், வேதாந்தம் சொல்லறது ரொம்ப சுலபமான விஷயம், யார் வேணால் சொல்லலாம். அனுஷ்டானத்தில் அனுபவத்தில் கொண்டு வரத்துக்கு தான் பல ஜென்மாக்கள் தபஸ் பண்ணணும், அதுவும் ஈஸ்வர கிருபை இருந்தால் தான் சித்திக்கும். ஒரு குட்டி கதையை சொல்கிறான், ஹிரண்யகசிபு தாயாருக்கும் தம்பி பத்னிக்கும் தம்பி குழந்தைகளுக்கும் ஒரு குட்டி கதையை சொன்னாள். உஷீனர் தேசத்தில் சுயஜ்யன்னு ஒரு ராஜா, ஞாதிகள் மூலமாக போர்க்களத்தில் உயிரிழந்தாள். அவருடைய பத்னி குழந்தைகள் பந்துக்கள்லாம் வந்து ஒரேடியாக புலம்பி அழற பொழுது அங்கே ஒரு 5 வயசு குழந்தை ரூபத்தில் யமன் வந்தாள். நீங்கள்லாம் ஏன் வருத்தப்படுறீர்கள், கர்ப்பத்தில் இருக்கிற போது ஒரு சிசுவை யார் ரட்சிக்கிறானோ அவன் தான் கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்தப்புறமும் அவன் தான் ரட்சிக்கிறான். நம்ம மாதாவுடைய கர்ப்பத்தில் இருக்கிற போது நம்மளை யார் ரட்சிச்சா நமக்கு தெரியுமா? நமக்கும் தெரியாது, நம்ம அம்மாவுக்கும் தெரியாது. அவள் ஏதோ பசிச்சா சாப்பிடுவாள், சமமாக இருந்தால் படுத்துப்போ விசிராந்தி பண்ணிப்போ, அவ்வளோதான் தெரியும். உள்ளே இருக்கக்கூடிய சிசுவை எப்படி ரட்சிக்கணும்னு அவள் ஏதாவது பிரயத்னம் பண்ணாளா? நமக்கு தான் தெரியுமா? எந்த ஒரு பரமாத்மா சூக்ம ரூபியாக இருந்து கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை ரட்சிக்கிறானோ, கர்ப்பத்திலேருந்து வெளியில் வந்த அப்புறம் மாத்திரம் அவன் ரட்சிக்காமல் விட்டுடுவனா? சரக்ஷிதா ரக்ஷதி யோகி கர்ப்பே. ஒரு காட்டு பிரதேசத்தில் தனியாக இருக்கக்கூடிய பாதையில் ஒருத்தன் நடந்து போகலாம், பெரிய ஆபத்கரமாக இருக்கக்கூடிய பாதையில் போனால் கூட பகவான் ரட்சிச்சுட்டா அவனுக்கு ஆபத்து வராமல் இருக்கலாம்.
கிரகத்தில் இருக்கிற போதே பகவானுடைய ஆனுகூல்யம் இல்லைன்னா கிரகத்தில் இருக்கிற போதே ஆபத்து வந்துடலாம். பதிஸ்திதம் திஷ்டதி திஷ்டரக்ஷிதம் கிரகே ஸ்திதம் தது விகதம் வினஷ்யதி. யமன் அஞ்சு வயசு குழந்தையா வந்து சுயக்கியனுடைய பந்துக்களுக்கு கதை சொல்ற போது அதுக்குள்ள ஒரு கதை சொல்ற. ஒரு குரிங்கம், ஒரு பட்சி, ஒரு விதமான பட்சி அது. இந்த குரிங்க பட்சியை பிடிக்கிறதுக்காக ஒரு வலையை வீசியிருக்கான்னு வேடம். வலையில இருக்கக்கூடிய தானியங்களுக்கு ஆசைப்பட்டு குஞ்சு பட்சிகள் ரெண்டும் போய் அதில் போய் மாட்டி கொடுத்து உடனே தாய் பட்சி குழந்தைகளை நாம ரட்சிக்கணுமேனு சொல்லி தாய் பட்சியும் அதில் போய் உட்காந்து அதுவும் மாட்டி கொடுத்து உடனே வருத்தப்பட்டு தான் இந்த தகப்பனார் பட்சி என்னை விட்டு பிரிஞ்சு என்னுடைய பத்னி குழந்தைகள்லாம் எப்படி இருப்பா, நான் தானே ரட்சிச்சாகணும், அவளை எப்படி நான் கைவிட முடியும்னு வருத்தப்பட்டு புலம்பின் இருக்கு, பிரலாபம் பண்ணின்னு இருக்கு. அந்த சமயம் பார்த்து ஒரு வேடன் பானத்தெடுத்து பிரயோகம் பண்ணி இந்த ஆண் பட்சி அடிச்சு கீழே விழிச்சுட்டான். ஏவம் குலிங்கம் விலபன் தமாராது பிரியா வியோகாஸ்ரு பிரியா வியோகாதுரமஸ்ருகண்டம் சயேவதம் சாகுனிகஷரேண விவ்யாத காஹால கால பிரகிதா க்ஷணேன. ஒரே க்ஷணத்துல பானத்தால கீழே விழிச்சுட்டாள். இந்த மாதிரிதான் நாம உலகத்துல யாரோ தவறி போயிட்டாளே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கோம். நமக்கு மிருத்து பின்னாடி காத்துன்னு இருக்கு, நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. வேடன் பானத்தால் அந்த ஆண் பட்சி அடிச்சு கீழே விழுத்தின மாதிரி யாரோத்த தவறி போயிட்டாளேன்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியவனே மிருத்து பறிச்சுன்னு போயிடுறான், தெரிய மாட்டேங்கிறது. அதனால நீங்க வருத்தப்படாதவங்கன்னு சொல்லி யமதர்மராஜா அஞ்சு வயசு குழந்தையா வந்து சமாதானம் சொன்ன. இந்த கதையை ஹிரண்யகசிபு தன் தாயாருக்கும் தம்பி பத்னிக்கும் தம்பி குழந்தைகளுக்கும் எடுத்து சொல்லிவிட்டு தபஸ் பண்ணுறதுக்காக மந்திர பர்வதத்துக்கு கிளம்பி போயிட்டாள். குருவாயூரப்பா பட்டத்திரி கேட்டாள், மது முரண் முதலிய எத்தனையோ துஷ்டர்களுக்கெல்லாம் நிகரம் பண்ண பண்ணி ஒன்ன வதம் பண்றேன்னு பிரதிஜை பண்ணானே, நான் என்ன சொல்வேன் அவனை பத்தி என்ன சொல்வேன். பிரதிஜாம் ஆதேனே தபகில வதார்த்தம் மதுரிப்போ. மந்திர பர்வதத்தில் போய் கடுமையான தபஸு, தேவ வருஷத்துல 100 வருஷம், மனுஷ கணக்குக்கு 36,000 வருஷங்கள். ஒரு கால் கெட்டவரலால் நின்று ரெண்டு கையும் மேல தூக்கி வச்சுண்டு தீர்த்தபானம் கூட பண்ணாமல் தபஸ் பண்ணிருக்காள். சதேபே மந்தர துரோண்யாம் தபரமதாருணம் ஊர்துவாகுர் நபோ திருஷ்டி பாதாங்குஷ்டாஸ்ருதாவனிஹி. இவனுடைய தபஸுடைய வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து பிரம்மதேவனிடத்துல போய் முறையிட்டாள். தைத்யேந்திர தபசா தப்தாஹா திவிஸ்தாதும் நஷக்னுமஹா சசியஜோபசமம் பூமன்னு விதேகி எதிமன்யசே. உடனே ரிஷிகளோடு சேர்ந்து பிரம்மதேவன் வந்தார். வந்த இரண்டகசிப்பு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல, ஒரே எறும்பு புத்தா மறைச்சிருக்கு. நததர்ஷ பிரதிச்சன்னம் வல்ஹெல்மீக திருணகீசகீகி பிபீலிகா பிராச்சீர்ண மேதஸ்துங் மாம்சசோனிதம். தன் கமண்டலு இருக்கக்கூடிய ஜலத்தால புரோக்ஷணம் பண்ணாள். கமண்டலு ஜலே நௌக்ஷது. உடனே எறும்பு புத்து விலகி உள்ளேந்து இரண்யகசிபு ஆவிர்பவிச்சு பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி, நான் பண்ணிருக்கக்கூடிய தபஸால நீங்கள் திருப்தி அடைஞ்சிருந்த உங்க சிருஷ்டியில் இருக்கக்கூடிய எந்த பிராணியாலையும் எனக்கு மரணம் ஏற்படப்படாது. எதிதாஸ்யபிமதானு வரான்மே வரதோத்தமா பூதேபியா துவத்வி சிருஷ்டேபியா மிருத்யுருமாபூன் மம பிரபோகோ. எனக்கு எந்த பிராணியாலையும் எந்த பூதத்தாலையும் மிருத்து ஏற்படப்படாதுன்னு கேட்கப்படாதா? அப்படி கேட்டிருந்தா பகவான் எந்த ரூபத்திலையும் வந்து அவனை வதம் பண்ணிருக்க முடியாது. உங்க சிருஷ்டியில் இருக்கக்கூடிய எந்த பிராணியாலையும் எனக்கு மிருத்து ஏற்படப்படாது. பூதேபியா துவத்வி சிருஷ்டேபியா இப்படி இவன் கேட்கிற பொழுதே இவனுக்கு தெரியாம பகவான் பின்னாடி இருந்து சிரிக்கிறான். அட அசலே, இந்த பிரம்மதேவனையே படைத்த பரமாத்மா ஒருத்தன் இருக்கான்ங்கிறத மறந்து இப்படி கேட்கறியே, பிரம்மாவுடைய சிருஷ்டியில் இருக்கக்கூடிய எந்த பிராணியாலையும் மிருத்து ஏற்படப்படாதுன்னு கேட்கறியே. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தகுங்கதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. அப்படி உபனிஷத் பேசியிருக்கு. பிரம்மதேவனையும் படைத்து அவனுக்கு சர்வ வேதங்களும் தானா கிரகத்தில் ஸ்புரிக்கும்படியா செய்த ஒரு பரமாத்மா இருக்கான்ங்கிறத மறந்து இப்படி கேட்கிறான். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா போறாது, சம்ஸ்காரம் நன்னா இருக்கணும். அந்த சம்ஸ்காரம் குறவா இருக்கிறதுனால இப்படி கேட்டுவிட்டான். பகவானுடைய சங்கல்பம், இவன் தன் வாக்கால் தானே மாட்டிக்கணும்னு பகவான் சங்கல்பம் பண்ணா அதனால இப்படி கேட்டுவிட்டான். அது மாத்திரம் இல்ல, நான் திமநக்தம் அந்யஸ்மாத பிஜாயுதைஹி
ந பூமோ நாம்பரே மிருத்யுஹு ந நரைகீன மிருகைரபி வசுபிர்மா சுமத்பிர்மா சுராசுரமஹோரகைஹி அப்ரதித்வந்வதாம் யுத்தே ஐஹிகபத்யஞ்ச தேஹினாம் சர்வேஷாம் லோகபாலானாம் மகிமானம் யதாத்மனஹ தபோயோக பிரபாவானாம் என்ஹரிஷ்யதி கர்கிச்சிதுஹு. பகல்லையும் மிருத்யு ஏற்படப்படாது, ராத்திரியிலையும் ஏற்படப்படாது, ஆகாசத்திலையும் ஏற்படப்படாது, பூமியிலும் ஏற்படப்படாது, எனக்கு மனுஷர்களாலையும் ஏற்படப்படாது, மிருகங்களாலையும் ஏற்படப்படாது. நான் நரமிருக இருப்பின்னு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டால் மனுஷாலாலையும் ஏற்படப்படாது, மிருத்யு மிருகங்களாலையும் ஏற்படப்படாதுங்கிற அர்த்தத்தோட மனுஷனும் மிருகமும் சேர்ந்து ஒரு ரூபத்தில் வந்தால் அந்த ரூபத்தாலேயும் ஏற்படப்படாதுன்னு ஒரு அர்த்தம் கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்கும் அந்த சமாசம். அப்படி ஒரு சமாசம் பிரயோகம் பண்ண வாழ்ந்தான்னு பகவான் நினைச்சான். அதனால ந நரைகி ந மிருகைரபி தனித்தனியா வார்த்தையா போட்டுவிட்டாள். சமாசமா போடாமல் ந நரைகி ந மிருகைரபி. உயிர் இருக்கக்கூடிய பொருளாலையும் மிருத்யு ஏற்படப்படாது, உயிர் இல்லாத வஸ்துவாலையும் ஏற்படப்படாது. வெசுபிர்வா சுமத்பிர்வா சுராசுர மகோரகி. யாரும் என்ன ஜெயிக்காதபடி அப்ரதித்வந்தாம் யுத்தே ஐகபத்தியஞ்சதேகினாம் சர்வஜீவராசிகளுக்கும் ஏக சக்கரவர்த்தியாக இருக்கணும். இப்படியெல்லாம் வர மேலே மேலே கேட்குறான் பிரம்மா நடிங்கின்றே. ஒவ்வொரு வரமும் இவன் கேட்க கேட்க பின்னாடி நகர்ந்துட்டு இருக்கார். இது மட்டும் யாருமே இப்படி கேட்டது கிடையாது, எங்கே போய் முடியுமோ தெரியலையே அப்படின்னு கடைசியில் வரம் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு போயிட்டார் பிரம்மதேவன். இப்படியெல்லாம் வரங்கள்லாம் கேட்டான், நீ ஒருத்தன் இருக்கேங்கிறத மறந்துட்டானே குருவாயிருப்பான் நாள் பட்டத்திரி. விதாதாரம் கோரம் சகலு தபசித்வா நச்சிரதா புரசாட்சாத் குருவன்னு சுரநர மிருகாத்யைஹி அனிதனம் வரம் லப்த்வா திருப்தா ஜகதிக பவன் நாயகமிதம் பரிக்ஷுந்தன் இந்திராது அகரத திபம் துவாம் அகணயன்னு. உன்னை கணக்கில் சேர்த்துக்கிறேன், துவாம் அகணயன்னு. உடனே ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டு கட்சி என்ன பண்ணான், தேவலோகத்தில் போய் தேவர்களை எல்லாம் தோக்கடிச்சு தன் கொடி பறக்க முடியாது செஞ்சு விட்டாள். வைகுண்டத்தில் போனாள், நாராயண ஜெயிக்கணும்னு நினச்சினு போனாள். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சுவாமி ஹிருதயத்துக்குள்ளே மறைஞ்சிருந்து விட்டாள். வெளியிலெல்லாம் தேடி பார்த்தான், தனக்குள்ளேயே பகவானை பார்க்கணும்னு நினைக்கல. அதாவது நாம் ஒவ்வொருத்தரும் இரண்டகிஷிப்பு போல இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே ஞாபகப்படுத்துகிறார் பட்டத்திரி. எங்கெங்கெல்லாமோ தேடுறான் பகவானை, தன்னிடத்துலேயே இருக்கக்கூடிய பரமாத்மாவை வெளியில் போய் தேடின்னு இருக்கான். தமிழில் பகவானுக்கு கடவுள் அப்படின்னு பேர். கடவுள்னு ஏன் பேருனா, உள்ளே கடக்கக்கூடியவன் அதனால் அவனுக்கு கடவுள்னு பேர். அந்தரியாமியாக இருக்கக்கூடிய பிரபு வெளியில் எங்கெல்லாமோ தேடின்னு இருக்கோம். திரும்பி ராஜ்யத்துக்கு வந்துவிட்டான் இரண்டகிஷிப்பு. ஏதன் மத்தியில் தேவர்கள்லாம் பிரம்மா கொடுத்த வரத்தெல்லாம் தெரிஞ்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டாள். பகவானை போய் ஸ்தோத்திரம் பண்ணாள். இந்த மாதிரி யாரும் கேட்டு வாங்காத வரங்கள்லாம் வாங்கியிருக்கான் இரண்டகிஷிப்பு, இவனை எப்படி நிக்கிரம் பண்ண போகிறது தெரியலையே. சுவாமி சொன்னாள், நீங்கள் கவலைப்படாதவங்க, இது மாதிரி எனக்கு ரொம்ப அனுபவம் ஜாஸ்தி, நான் பார்த்துக்கிறேன்னு விட்டேன். யாராவது வரம் கொடுத்துருவா, அப்புறம் அதை சிரிக்கிறதுக்காக பகவான் ஒரு அவதாரம் பண்ண முடியாது இருக்கும். நீங்கள் பொதுப்படியே அப்படி சொன்னால் போகாது, இது மட்டும் யாரும் கேட்காத வரங்கள்லாம் இவன் வாங்கியிருக்கான், எப்படி இவனை வரம் பண்ண பொருள் ஒன்றும் புரியலையே. சுவாமி சொன்னாளா, ஏழு விஷயங்கள், தேவர்கள், வேதங்கள், தர்மம், பசுக்கள், சாதுக்கள், அதே மாதிரி பகவான், வேதவித்துகள், இந்த ஏழு வஸ்துக்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் துவேஷம் இருந்தாலே அவன் அழிஞ்சு போயிடுவன். ஏழு விஷயங்கள்லையும் ஏக காலத்தில் துவேஷம் கொண்டவனாக இருக்கான், நிச்சயமாக அழிஞ்சு போயிடுவன். தன்னுடைய குழந்தை பிரகலாதனை, ஒரு குற்றம் செய்யாத குழந்தை பிரகலாதனை அழிக்கிறதுக்கு எப்போ பிரயத்னம் பண்ணுவனோ, எத்தனை வரம் வாங்கியிருந்தாலும் அவனை தீர்த்துக்கிட்டுள்ளேன் கவலைப்படாத அப்படின்னு விட்டாள் சுவாமி. யதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மே மைச்ச வித்வேஷா சவா ஆஷு வினஷ்யதி நிர்வைராய பிரசாந்தாய சுசுதாய மகாத்மனே பிரஹ்லாதாய யதா த்ருஹ்யேத் ஹனிஷ்யே அபிவரோர்ஜிதம். நீங்கள் எந்த ரூபத்தில் வந்து அவதாரம் பண்ணி அவனை வதம் பண்ண பொருள்னு கேட்டாலாம் தேவர்கள். இது பாகவதத்தில் நேரடியாக இல்லை, எங்கள் குருநாதாள் தீக்ஷர்வாள் சொல்லுவா, சுவாமி உங்களுக்கு இந்த ரூபத்தையும் காட்டி கொடுக்கணுமா, காட்டி கொடுக்குறேன்னு சாந்த நரசிம்ம கோலத்தில் தேவர்களுக்காக
முன்கூட்டி ஒரு தரிசனம் கொடுத்தாள்னு சொல்லுவா. அதுக்கு என்ன பிரமாணம்னா, சேலத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் க்ஷேத்திரத்தில் ரெண்டு நரசிம்மசுவாமியாக ரெண்டு கோலத்தில் இருக்கார் சுவாமி. ஒன்று உக்ர நரசிம்ம ரூபம், ஹிரண்யகசிப வதம் பண்ணது, பக்கத்திலேயே சாந்த நரசிம்ம ரூபம், தேவர்களுக்காக முன்னாடி காட்டின தரிசனம். அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சாநித்திய விசேஷத்தை வச்சுன்னு இப்படி சொல்லுவா. இப்படி தேவர்களுக்கு சமாதானம் சொல்லிவிட்டாள் சுவாமி. இங்கே ஹிரண்யகசிப ராஜ்யபரிபாலனம் பண்ணுவார், அவனுக்கு நாலு பிள்ளைகள், அதில் மகானா பிரகாசித்தவன் பிரகலாதன். பிரகலாதனுடைய பெருமையை ஒரு 20-22 ஸ்லோகங்கள் பாகவதத்தில் கொட்டிருக்காள் சுகாச்சாரியா. அவளையும் சங்கரப்படுத்தி ஒரு ஸ்லோகத்தில் பட்டத்ரி தத்தோஸ்ய பிரஹ்லாத சமஜனிசுதோ கர்ப்பவசதௌ முனேகே வீணாபாணேகே அதிகத பவத் பக்தி மகிமா சவி ஜாத்யாதைத்யா சிசுரபி சமேத்ய த்வயிரதிம் கதஸ்த்வத் பக்தானாம் வரத பரமோதாகரணதாம். நாலு குழந்தைகளுக்குள்ள மகானா இருந்தான் பிரகலாதன். மகான்னு யார சொல்றது? எவர் ஒருவர் நினைச்சதை பேசி பேசுவதை நடத்தி காட்டுறாரோ அவர்தான் மகாத்மான்னு சொல்லணும். மனசியேகம் வச்சசியேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. பிரகலாதன் மனப்பூர்வமா பகவான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான்னு நம்பினான். நம்பின விஷயத்த வாக்கால சொன்னான். சொன்னபடியே பகவான் ஸ்தம்பத்திலிருந்து ஆவிர்வவிச்சு நிரூபணம் பண்ணாள். இவர்தானே மகாத்மான்னு சொல்லணும். அது மாத்திரமில்லை, தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது பகவான் ஒருத்தன் பார்த்துட்டான்னா அவன் மகானா போயிடுவான். தான் பார்த்தது மாத்திரமில்லாமல் தன்னுடைய பிதாவுக்கும் அந்த நரசிம்மமூர்த்தியை காட்டி வச்சானே. பிதா பக்தி பண்ணக்கூடிய சாதனை பண்ணக்கூடிய பகவானுடைய தரிசனத்துக்காக ஏங்கின்னு இருக்கக்கூடிய பிதா இல்லை. பகவான் நாராயணனே கிடையாதுன்னு நிந்தனம் பண்ணி கொண்டிருந்த பிதாவுக்கு நரசிம்ம தரிசனம் பண்ணி வச்சானே இவன் மகான்னு சொல்ல வேண்டாமா? தஸ்ய தைத்யபதே புத்ரஹ சத்வார பரமாத்புதாஹ பிரஹ்லாதோ பூன் மகான்ஸ்தேஷாம் குணைஹி மகதுபாசகஹ ப்ரஹ்மண்யஹ சீல சம்பன்னஹ சத்யசந்தோ ஜிதேந்திரியஹ ஆத்மவத் சர்வபூதானாம் ஏகஹ பிரிய சுகிருத்தமஹ. பிராமண உத்தமர்கள்ட்ட எல்லையில்லாத விஸ்வாசமாம், உத்தமமான சீலம் கொண்டவனாம், சத்தியத்தை தவிர வேற வார்த்தை பேச தெரியாது. சத்தியசந்தோ ஜிதேந்திரியஹ, சின்ன வயசுலேயே இந்திரியங்களுக்கெல்லாம் ஜெயிச்சவன், தன்னை போலேயே சர்வஜீவராசிகளையும் பாவிக்கக்கூடிய ஆத்மபாவனை நிரம்பினவன். ஆத்மவத் சர்வபூதானாம் ஏக பிரிய சுகிருத்தமஹ நோத்விக்ன சித்தஹ வியசனேஷு நிஸ்பிருகஹ ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஷு அவஸ்து திருகு தாந்தேந்திரிய பிராண ஷரீரதீ சதா பிரசாந்தகாமஹ ரகிதாசுரோசுரஹ. துக்கம் வந்தா வருத்தப்படலை, எந்த வஸ்துவிலையும் ஆசை இல்லை. ஏன்னா எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு மனசுக்கு தீர்மானம் தெரிகிறது. இது சாக்கடையில் இருக்கக்கூடிய குப்பையாட்டமா? இந்த இந்திரிய சுகத்துக்காக ஒருத்தன் விவேகியா இருக்கக்கூடாது ஆசைப்படலாமா? ஸ்ருதேஷு திருஷ்டேஷு குணேஷு அவஸ்துதற்கு, இந்திரியத்தையும் பிராணனையும் சரீரத்தையும் மனசையும் அடக்கி அசுரத்தன்மையே இல்லாத ஒரு அசுரன்னாள். ரகிதாசுரோசுரஹா எம் சாதுகாதா சதசி ரிபவோபி சுராநிருப பிரதிமானம் பிரகுர்வந்தி கிமுதன்யே பவாதிருஷாஹ. தேவலோகத்தில் சாது யாரு அப்படின்னு சர்ச்சை வந்தா சாதுவுக்கு எடுத்துக்காட்டா உபமானமாக பிரகலாதன் தான் கொண்டாடுற. இத்தனைக்கும் அவன் அசுரன், தேவர்களுக்கு நேர் எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய கோஷ்டியை சேர்ந்தவன். விரோதியாக இருந்தாலும் இவனை தான் திருஷ்டாந்தமாக காட்ட வேண்டியிருக்கு தேவர்களுக்கு. அப்படி இருக்கிற போது ஒன்ன மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் பிரகலாதன் எப்படி கொண்டாடுவா, நான் எப்படி சொல்வேங்கிறாள் நாரதர். தர்மபுத்திரரை பார்த்து கிமுதன்யே பவாதிருஷாஹ குணேகி அலமசங்கேயி. பெரியோர்கள்ட்ட தாசானுதாசனா கைகட்டி வாய்ப்புத்திருப்பு நாம் குழந்தை தாசவத் சன்னதார்யாங்கிரிஹி பித்ருவத் தீனவத்சலஹ. யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறா சிரமப்படுறானாக்க ஒரு பிதா பிள்ளையிடத்துல எத்தனை வாஞ்சி வச்சிருப்பாரோ அத்தனை வாஞ்சியோட அவளுக்கு உபகாரம் பண்ணும் நினைப்பனா பித்ருவத் தீனவத்சலஹ பிராதிருவத் சதுஷே ஸ்னிக்தஹ குருஷு ஈஸ்வர பாவனஹா. தனக்கு சமமாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட பிராதாவை போல ஸ்னிக்தமாக சக்கியமாக இருப்பாள்.
குருவா இருக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷர்கள்ட்ட ஈஸ்வர பாவனையோட ஈஸ்வர பக்தியோட, குரு வேறு இல்லை ஈஸ்வரன் வேறு இல்லை என்ற அனன்ய பாவத்தோட பக்தியோட இருப்பாளாம். குருஷு ஈஸ்வர பாவனஹ வித்யார்த்த ரூப ஜென்மாட்யஹ மகானஸ்தம்ப விவர்ஜிதஹ. நல்ல படிப்பு இருந்தது, நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது, நல்ல ரூபலாவண்யம் இருந்தது, உத்தம குலத்தில் பிறப்பு இருந்தது. இந்த நாலுல ஏதாவது ஒன்று இருந்தா தர கழுத்துல நிற்காது. நாலும் சேர்ந்து இருந்தது, ஆனா கர்வம்னா என்னன்னு லவலேஷம் கொண்டு தெரியாதாம். வித்யார்த்த ரூப ஜென்மாட்யஹ மகானஸ்தம்ப விவர்ஜிதஹ. இந்த பிரகலாதனுடைய குணங்களை ஏதோ 15 ஸ்லோகம் 20 ஸ்லோகம் சொன்னா அதோட முடிஞ்சு போயிடுத்து நினைக்காதே. பரீட்சித்து சுகாச்சாரியால் சொல்றாள், ஒரு பான சோத்துக்கு ஒரு ஷோர் பதம்னு சாம்பிள் காட்டுற மாதிரி சூச்சகமா தான் சொல்ல முடியுமே, இதுவரை பூர்ணமா சொல்ல முடியாது. குணேகி அலம் அசங்கேயேகி மகாத்மியம் தஸ்ய சூச்சதே வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கீரதிகி. பகவானுடைய பெருமைக்கும் முடிவு கிடையாது, பாகவதோத்தனுடைய பெருமைக்கும் முடிவு கிடையாது. பகவான்கிட்ட இயற்கையாகவே இப்படி ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது இந்த குழந்தைக்கு. வாசுதேவே பகவதி யஸ்ய நைசர்கிகி ரதிகி ந்யஸ்த க்ரீடன கோபாலஹ ஜடபது தன்மனஸ்தயஹ. குழந்தையா இருக்கிற போது கூட விளையாட்டு காரியங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே பகவான்கிட்ட தன்மை பாவத்துல லயிச்சு போயிடுவான் குழந்தை. கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீத்ரிஷம். கிருஷ்ணன் என்ற ஒரு கிரகமானது ஆட்கொண்டு இருக்கு இந்த குழந்தைங்க. அதனால உலகத்தை உலகமா பார்க்கல, உலகத்தை முழுக்க பிரம்மமா பார்த்துட்டு இருக்கா. ஆசீனஹா சம்விஷன் ஸ்திஷ்டன்னு புஞ்சனஹா பிரபிபன் நானுசந்தத்த ஏதானி கோவிந்த பரிரம்பிதா. உட்கார்ந்துட்டே இருப்பனா, உட்கார்ந்து உட்கார்ந்து என்ன கண்டோம், பகவத் தியானத்துலனா காலம் போகணும்னு உட்கார்ந்துட்டே இருக்கோது, சமாதியில லயிச்சு போயிடுவனாம். ஆசீனஹா சம்விஷன் திஷ்டன், நிற்கிற போது சமாதி, படுத்துட்டே இருக்கிற போது தூங்கி தூங்கி ஜென்மா வீணா போயிடுதே. யோக நித்ரையில பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய பகவானனா ஸ்மரணம் பண்ணம்னு பாதி தூக்கத்துல அது யோக நித்ரியா மாறிடுமாம். புஞ்சான பிரபிபன் புருவன், சாப்பிட்டு இருப்பன் இலையில கொஞ்சம் அன்னம் இருக்கு, பாதி சாப்பிட்டாச்சு, கையில ஒரு கவலம் அன்னம் எடுத்திருக்க, திடீர்னு தோணுமா சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்ப புஷ்டியா வளர்த்து என்ன பிரயோஜனம், ஆத்மாவுடைய புஷ்டிக்குனா பிரயத்னம் பண்ணம்னு பாதியில கையில் எடுத்தாலும் அப்படியே நிற்கும், விரைச்சு போயிடும், சமாதியில சாப்பிட்டுட்டே இருக்கும், சமாதியில லயிச்சு போயிடுவனாம். புஞ்சானஹா பிரபிபன், தீர்த்தமான பண்ணிகிட்டே இருக்கிறோது, பாதி தீர்த்தம் குடிச்சாச்சு, இன்னும் பாதி தீர்த்தம் டம்ளர்ல இருக்கு, கையில் எடுத்த டம்ளர் அப்படியே நிற்கும், அப்படியே சமாதி லயிச்சு போயிடுவனாம். இந்த தொண்டைக்கு இருக்கக்கூடிய தாகத்தை சமணம் பண்ணுறதுக்காக தீர்த்தத்தை பானம் பண்ணி என்ன பிரயோஜனம், ஆத்மாவுக்கு ஒரு தாகம், நம்முடைய நிஜஸ்வரூபத்தை நாம தெரிஞ்சுப்போமா தெரிஞ்சுப்போமா, பகவத் ஸ்வரூபத்தை எப்போ தெரிஞ்சுப்போம்னு ஏங்கின்னு இருக்கு, அந்த தாகத்தனா சமணம் பண்ணோம்னு பாதி தீர்த்தமானம் பண்ணுற போது அப்படியே நின்று போயிடுமாம், சமாதியில் லயிச்சு போயிடுவனாம் குழந்தை. பேசினே இருப்பன் பாதி வார்த்தையில நின்று போயிடுமா, ஏன்னா பேசி பேசி என்ன கண்டோம், வார்த்தைக்கு வார்த்தை பகவன் நாமாவை அவனா கீர்த்தனை பண்ணோம், மீதி பேச்செல்லாம் தொண்டை வறண்டு போறதுக்கு காரணம் அவ்வளோதான். விடுத்தா கண்டக்ஷோபம் வகசி தரசா தர்க்க வச்சசா பதாம்போஜம் சம்போகோ பஜ பரமசௌக்கியம் ரஜசுதீகின்னு சிவாந்த வதில ஆச்சாரியா சொன்ன. பேசினா பகவானை பத்தி பேசணும், மீதி பேச்செல்லாம் வீண், சும்மா தொண்டை வத்தி போறதுக்கு தான் காரணமா இருக்கு. குலசேகர ஆழ்வார்னு கேரளத்துக்கு ரொம்ப முக்கியம், கேரளத்துல ராஜாக்களா இருந்தவாள், ரெண்டு பேர் பரம பக்தர்களா இருந்திருக்கா, எல்லா ராஜாக்களும் பக்தர்களா இருந்திருக்காள், ரொம்ப சிறந்த பக்தர்களா இருந்திருக்காள். ஒருத்தர் பரம விஷ்ணு பக்தர் குலசேகர ஆழ்வார், மற்றொருவர் பரம சிவபக்தர், நாயன்மார்கள் ஒருவரா சேர்ந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார்னு பேரு. ஆழ்வார்கள் ஒருவரா சேர்ந்தவர் குலசேகர, முகுந்த மாலைன்னு ரொம்ப அழகா சின்ன ஸ்தோத்திரம், பரம ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்னமாட்டமா. அதுல ஒரு ஸ்லோகத்துல சொன்னாள், முகுந்தா வார்த்தைக்கு வார்த்தை வாயத்திறந்தா உன்னுடைய நாமாவை சொல்லி நான் அப்படியே கதரும்படியா நீதான் செய்யணும், எனக்கு எப்போதும் நாமாவை சொல்லக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, வாயத்திறந்தா உன் நாமா திருநாமே வாக்குல வரும்படியா நீ அனுகிரகம் பண்ணோ. ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி
பவலுள்டன கோவிதே தீகி நேதி நகசயனே திதயபுரு தீகி ஸ்ரீவல்லப வரதாதயபர பக்த பிரிய பவலுள்டன கோவித நாத நகசயன ஜகி ஆலஹாபனும் பிரதிபதம் குருமே முகுந்த. அப்படி பகவன் நாமாவ பூந்தான சொன்ன மாதிரி குருவுடைய பிரசாதம் இருந்தால்தான் கிடைக்குவது. சாமான்யமா கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை. எப்போதும் பகவன் நாமா வாக்கள் இருந்தா குரு அனுகிரகம் இருக்கார் தெரிஞ்சுக்கோ. குருநாதம் துணை செய்த சந்ததம் திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழுதும் பிரியாமல் இருக்கேனும் நம்மிடே நரஜென்மம் சபலமாய் தீருவான். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணகனே அச்சுதானந்த கோவிந்த மாதவ சச்சிதானந்த நாராயணகனே. அப்படி பகவன் நாமாவை கீர்த்தனம் பண்ண வேண்டிய வாக்கு சும்மா பேசி என்ன பிரயோஜனம்னு பாதியில் பேச்சு நின்று போயிடுமாம். புஞ்சான பிரபிபன் புருவன் நானு சந்தத்தையே தானி கோவிந்த பரிரம்பித. பாதியில சாப்பாடு நின்று போயிடுத்து, பாதியில் தூக்கம் நின்று போயிடுத்து, குழந்தையுடைய ஆரோக்கியத்துக்கு பாதை வரலையோனால் வரல. ஏன்னா பகவான் தான் புஷ்டியை கொடுக்கிறான். சில சமயத்தில் திடீர்னு அழுவான் குழந்தை. குச்சித் ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனா குச்சித் ஹசதி தச்சிந்தா உத்யாயதி குச்சித். ஏன் அழறான்னால் ஞானிக்கு லட்சணமா இதெல்லாம். குழந்தைய போல பைத்தியம் பிடிச்சவனை போல இருப்பாள் ஞானிகள். பால உன்மத்த பிசாச்சவத்துன்னு சொல்லியிருக்காள். சின்ன குழந்தை, அப்பா பத்து நாள் விட்டுட்டு எங்கேயோ ஆஃபீஸ் வேலையா டூர் போறார் வேற ஊருக்கு. அப்பா கிளம்பி போற பொழுது ஒன்றும் அழாம பேசாம டாட்டா கட்டுவிட்டு பேசாமல் இருக்கக்கூடிய குழந்தை, அப்பா திரும்பி வந்தப்பறம் திரும்பி பார்க்காது, எங்கேயோ செவத்து பார்த்துன்னு இருக்கும். பாவம் அந்த குழந்தைக்காக சட்டை பேண்ட்டு மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பார். எனக்கு ஒன்றும் வாண்டான்னு அணம் பிடிக்கும். ஏன்னா உனக்கு பிடிச்ச கலரில் சட்டை வாங்கிருந்திருக்கேன் பாருடா அப்படின்னா எனக்கு ஒன்றும் வாண்டாம போகணும் அழு, இன்னும் கொஞ்சம் தேம்பி தேம்பி அழும். ஏண்டா அழறேன்னு கேட்டால் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு முள்ள பதில் வரும். அன்னைக்கு என்ன ஏன் விட்டுட்டு போனேன்னு 300 குரல் அழும். எப்படி போற பொழுது அழாத குழந்தை அப்பாவை திரும்பி பார்த்தப்பறம் அன்னைக்கு விட்டுட்டு போனாரே பத்து நாள் முன்னாடின்னு நினைச்சு நினைச்சு அழுமோ, அந்த மாதிரி மகான்கள் எல்லாம் பகவானை பார்த்தப்பறம் அழுவாளாம். இது விட்டு எத்தனையோ ஜென்மாக்கள் பகவானை பார்க்காம போயிடுத்தே போயிடுத்தே போயிடுத்தேன்னு நினைச்சு கொச்சித் ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனஹா கொச்சித் ஹசதி த சிந்தாஹ்லாத உத்யாயதி கொச்சித். சில சமயத்தில் திடீர்னு சிரிப்பனா, பகவான் உள்ளனா இருக்கான், எதுக்காக நாம போய் அழணும். சில சமயத்தில் லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டி நர்த்தனம் பண்ணுவாளாம். நததி கொச்சித் உத்கண்டா விலஜ்ஜோ நிருத்தியதி கொச்சித் கொச்சித் தத் பாவனா யுக்தா தன்மயோனு சகாரக அஸ்பந்த பிரணயானந்த சரிலாமீதி தே க்ஷணா. சில சமயத்தில் பாவம் மிகுந்து போய் ஆனந்த பாஷ்பம் கண்ணை மறந்து மறைச்சு அப்படியே தன்மை பாவத்தை அடைஞ்சிருவானா. கொச்சித் உத்பூலகஸ்தூஷ்ணீம் ஆஸ்தே சம்ஸ்பர்ஷ நிர்வதா சரீரத்தில் ரோமாஞ்சம் ஏற்பட்டு அப்படியே வாயில வார்த்தை வராதபடி மீசிலிருத்து அப்படியே நின்றுடுவானாம் குழந்தை. இப்பேற்பட்ட ஒரு பக்தி எதனால வந்ததுனால் சவுத்